வெள்ளை முள்ளங்கி பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ அடுப்புல வடசட்டி ஒன்று வச்சிருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடுகு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்புங்க, கருவேப்பிலை, இந்த டைம்ல சின்ன வெங்காயங்க நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது சட்டுன்னு செஞ்சிடலாங்க, ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாவே வந்துடும். குழந்தைங்க வெள்ளை முள்ளங்கி முழுங்கினாவே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, அதனால நம்ம இப்படி செஞ்சு கொடுக்கல எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க, ஒரு நாலு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நாம வெள்ளை முள்ளங்கிய கேரட் துருவுறதுல இது மாதிரி சீவி வச்சிருக்கிறேங்க. இதை வந்து இது கூட சேர்த்திடலாங்க. தண்ணியில தெளிக்க வேணாங்க, இப்படி மூடி போட்டு வச்சிடலாங்க. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இப்ப பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. இந்த அப்படியே ஓப்பன்லயே சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் வச்சிருந்தோம்னா இது ரெடி ஆயிடுங்க. மறுபடியும் மூடி போட வேணாம், தண்ணி ரொம்ப வந்துடும். இப்போ இதுலயே கொஞ்சம் தண்ணி இருக்குங்க, போதும். இது அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டுங்க, சும்மா ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இருந்தா போதுங்க, அந்த அளவுக்கு இருந்தா போதும், இது ரெடி ஆயிடும். இப்ப இதுல தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. பாருங்க பார்க்கவே நல்லா ஒயிட்டா நல்லா இருக்கு, பார்க்கவே சாப்பிடணும்னு தோணும். இந்த முட்டைகோஸ் மாதிரி நினைச்சு கூட சாப்பிடுவாங்க, முள்ளங்கின்னு கூட தெரியாதுங்க குழந்தைங்களுக்கு. ரெடி ஆயிடுச்சுங்க, கடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான வெள்ளை முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். மறக்காம தமிழின் கைவண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.